தமிழகமே மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாகும் விதமாக மீண்டும் ஒரு ஆணவ படுகொலை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. ஒரு ஆணவ படுகொலைக்கும் மற்றொரு ஆணவ படுகொலைக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஒவ்வொரு ஆணவ படுகொலையும் மேலும் மிக கொடூரமாக நடக்கும் விதமாக இந்த ஆணவ படுகொலைக்கு இடையிலான காலம் பொதுவாக கொலையாளிகளால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த கொலைகளை நாம் பார்க்கிறபோது தமிழகத்தில் சாதி மறுப்பு, திருமணம் செய்ய வேண்டும், காதலிக்க வேண்டும் என்று விரும்புகிற எல்லோருக்கும் உளவியல் ரீதியான மிகப்பெரிய அச்சத்தை கொடுக்கும் விதமாகவே இது வெறும் கொலையாக மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு கொடூரமான அச்சத்தை ஏற்படுத்தும் விதமான கொலைகளாக இந்த கொலைகள் எல்லாம் நடைபெற்று வருகிறது. அப்படித்தான் நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய நந்தீஸ் என்கிற தலித் இளைஞனும் வன்னியர் சமூகத்தை சார்ந்த சுவாதியும் காதலித்து கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்று தேசத்தினுடைய சுதந்திர தினத்தன்று தன்னுடைய திருமணத்தை அவர்கள் நடத்தி கொள்கிறார்கள். முறையாக அவர்கள் திருமணம் செய்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் சூலூரில் இருக்கக்கூடிய பத்திரப்பதிவாளர் அலுவலகத்திலே அவர்கள் தங்களுடைய திருமணத்தையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழலில்தான் தொடர்ந்து அவர்கள் சாதிய ஆதிக்க சக்திகளால் மிரட்டப்பட்டு அவர்கள் அந்த உள்ளூரில் அவருடைய சொந்த கிராமமான சூடுகொண்ட பள்ளியில் குடியிருப்பதற்கு வழி இல்லாமல் மிரட்டப்பட்டு அவர்கள் இந்த ஊரை விட்டு வெளியேறி ஓசூரில் இருக்கக்கூடிய சிவா ஹார்ட்வேர்ஸ் என்கிற ஒரு கம்பெனியில் அவர்கள் பணியாற்றி கொண்டு அந்த உரிமையாளரின் உதவியோடு ஒரு அறையிலே அவர்கள் தங்கியிருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து அவர்களுக்கு எதிரான மிரட்டல்களும் அவருடைய சொந்த கிராமத்தில் அவருடைய குடும்பம், அவருடைய தம்பி எல்லோரும் தாக்கப்படக்கூடிய நிகழ்ச்சிகளும் இந்த காலத்தில் நடந்திருக்கிறது. சுவாதி தான் மிரட்டப்படுகிறோம் என்பதையும் தங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்பதையும் அவர் தன்னுடைய சொந்தமான டைரியில் நாட்குறிப்பில் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் எழுதி வைத்த சுவாதிக்கு காவல் நிலையத்திலே இதை சேர்க்க வேண்டும் என்கிற நம்பிக்கை வரவில்லை என்பதைத்தான் நம்முடைய தமிழக அரசாங்கமும் நிர்வாகமும் தங்களுக்கு விடப்பட்ட சவாலாக அவர்கள் எண்ண வேண்டும். ஒருவேளை சுவாதி அவர் பயந்து வைத்திருந்த நாட்குறிப்பை அவர் காவல் நிலையத்திலே கொடுத்திருந்தால் நாங்கள் காப்பாற்றியிருப்போம் என்று நாங்கள் பின்னர் சந்தித்த ஓசூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் குறிப்பிட்டார். ஆனால் இவ்வாறு பல இடங்களில் புகார் கொடுக்கப்பட்டும் தங்களை போன்ற காதலர்கள் தமிழகத்தில் பாதுகாக்கப்படவில்லை என்கிற அவநம்பிக்கையின் காரணமாகத்தான் சுவாதி அந்த புகாரை காவல் நிலையத்திலே பதிவு செய்யவில்லை என்பதை இனிமேலாவது தமிழக காவல்துறை கவனிக்க வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம். இந்த இரண்டு பேரும் திருமணம் செய்து கொண்டு ஓசூரிலே அவர்கள் தங்கியிருந்தபோது தொடர்ந்து மிரட்டப்படுகிறார்கள். இவ்வாறான ஒரு தினத்தில்தான் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி இரவு இரண்டு பேரும் கடத்தப்படுகிறார்கள். தாங்கள் கடத்தப்படுகிறோம் என்பதை 11ஆம் தேதி நள்ளிரவு அவர்கள் 2:30 மணிக்கு செல்ஃபோனில் அவர்கள் மெசேஜ் மூலமாக தன்னுடைய உரிமையாளருக்கு நாங்கள் கடத்தப்படுகிறோம் என்ற தகவலை அவர்கள் தெரிவிக்கிறார்கள். மறுநாள் காலையில் இது முறைப்படி ஓசூர் காவல் நிலையத்தினுடைய அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் 12, 13 ஆகிய இரண்டு தினங்களில் காவலர்கள் இந்த நம்முடைய நந்தீசனுடைய சகோதரன் சங்கரிடம் சொல்லி உறவினர்களிடம் நீ உறவினர்கள் வீடுகளுக்கு அவர் சென்றிருக்கிறாரா என்று தேடிப்பார் என்கிற முறையிலே காவலர்கள் சொல்கிறார்கள். இரண்டு தினங்களும் காவலர்கள் அவர் தேடுவதற்கான முயற்சியில் மேற்கொள்ளவில்லை. உறவினர்கள் வீடுகளிலே தேடுகிற முயற்சியை சங்கர் அவருடைய உறவினர்களோடு அந்த முயற்சியை மேற்கொள்கிறார். இந்த இரண்டு தினங்களும் அவர் கிடைக்காத போதுதான் காவல்துறைக்கு இதன் மீது ஒரு சந்தேகம் ஏற்பட்டு அதன் பிறகு அவர்கள் சுவாதியினுடைய அப்பா சீனிவாசன், அவருடைய உறவினர்கள் என்று சிலரை அவர்கள் கைது செய்து விசாரணையில் இறங்குகிறார்கள். என்றாலும் கூட சுவாதியையோ அல்லது நந்தீசையோ அவர்களால் அடையாளம் பார்க்க முடியவில்லை. ஆனால் நடந்த சம்பவங்களை நாம் பார்க்கிற போது 10ஆம் தேதி இரவு கடத்தப்பட்ட இவர்கள் 11ஆம் தேதி அதிகாலையில் நம்முடைய கர்நாடக மாநிலத்தினுடைய மாண்டியா மாவட்டத்தில்
ஆற்றங்கரையிலே அவர்கள் கொலை செய்யப்பட்டு இந்த கொலை எவ்வாறு நடந்திருக்கிறது என்பதுதான் நம்மை போன்றவர்கள் மிகுந்த கவலையோடும் அதிர்ச்சியோடும் பார்க்க வேண்டிய கொலையாக இருக்கிறது. முதலிலே பல இடங்களிலே அருவாளால் வெட்டி இருவரையும் கொலை செய்திருக்கிறார்கள். தலை உள்ளிட்ட உடம்பிலுடைய பல பாகங்களில் 20 மேற்பட்ட இடங்களில் கொடூரமான முறையிலே 2 வெட்டி கொலை செய்யப்படுகிறார்கள். அதன் பிறகு இந்த இவருடைய உடலை யாரும் அடையாளம் கண்டு கொள்ளக்கூடாது என்பதற்காக நெருப்பு மூட்டி 2 முகத்தை மட்டும் அவர்கள் தீயில முழுமையாக கருக்கி இருக்கிறார்கள். அடையாளம் தெரியாத அளவிற்கு முகத்தை அவர்கள் எரித்த பிறகு 2 ஒரு சாக்கு மூட்டையிலே வைத்து கட்டி மாண்டியாவுக்கு அருகிலே இருக்கக்கூடிய காவிரி ஆற்றிலே தூக்கி எரிந்திருக்கிறார்கள். 11 கற்களையும் நிரப்பி அவர்களை ஆற்றிலே எரிந்த காரணத்தினால் அது நீருக்கு மேலே வரவில்லை. இந்த காலத்தில்தான் 12, 13, 14 ஆகிய தேதிகளில் நந்தீசனுடைய சகோதரன் அந்த இளைஞன், 22 இளைஞன் சங்கர், தன்னால் முடிந்தவரை காவல்துறை உதவியோடும் உறவினர்கள் உதவியோடும் தமிழகத்திலும் கர்நாடகத்திலும் தனக்கு தெரிந்த எல்லா இடங்களிலும் அவர் தேடியிருக்கிறார். இவ்வாறான சூழலில்தான் 15 சங்கருக்கு வந்த ஒரு தொலைபேசியில், உன்னுடைய சகோதரன் வீட்டில் அவர் அந்த கிராமத்தில் இளைஞர்களெல்லாம் சேர்ந்து ஜெய்பீம் சூடுகொண்ட பள்ளி என்கிற பெயரிலே அவர்கள் அம்பேத்கருடைய நினைவாக அவர்கள் 30 இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து அவர்கள் டிஷர்ட் அச்சடித்து அவர்கள் அந்த கிராமத்திலே பயன்படுத்தியிருக்கிறார்கள். அவருக்கு வந்த தொலைபேசியில் நாம் எல்லோரும் சேர்ந்து அந்த தயார் செய்த டிஷர்ட் வீட்டிலே இருக்கிறதா என்று தேடிப்பார் என்று சொல்லியிருக்கிறார்கள். சங்கர் அப்போதே பதட்டமடைந்து விட்டார். அந்த டிஷர்ட் தேடப்படுவதற்கான காரணம் என்ன என்று அவர் யோசிக்கிற போது, ஒருவேளை இந்த டிஷர்ட்டோடு எங்கேயாவது ஆற்றங்கரையிலோ அல்லது வேறு இடத்திலோ இப்படியான ஒரு பிரேதம் இருக்குமோ என்ற அச்சம் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த அச்சத்தோடு அவர் வீடு முழுவதையும் அந்த டிஷர்ட் கிடைக்கிறதா என்று தேடி பார்த்திருக்கிறார். அவர் பலமுறை டிஷர்ட் கிடைத்து விட்டால் நம்முடைய அண்ணன் உயிரோடு இருக்கிறார் என்ற அர்த்தம் என்கிற வாஞ்சையோடு அவன் அந்த டிஷர்ட்டை தேடி பார்த்து அது கிடைக்காத போது அது இல்லை என்கிற தகவலை அவர் உறுதிப்படுத்துகிறார். அதன் பிறகுதான் அங்கே மாண்டியாவுக்கு அருகில் கரை ஒதுங்கிய ஒரு பிரேதத்தினுடைய முகத்தில் அடையாளம் பார்க்க முடியாத, முகம் சிதைக்கப்பட்ட எரிக்கப்பட்ட அந்த பிரேதத்தினுடைய உடம்பை பார்க்கிற போது ஜெய்பீம் சூடுகொண்ட பள்ளி என்கிற பெயரால் அந்த டிஷர்ட் இருக்கிறது. அந்த தகவல் சங்கருக்கு தெரிவிக்கப்படுகிற போதுதான் தன்னுடைய அண்ணன் கொல்லப்பட்டிருக்கிறான் என்பதை சங்கர் உணர்கிறார். பதபதைப்போடு காவல்துறை உதவியோடு அவர்கள் அந்த இடத்துக்கு சென்று பார்க்கிற போது அங்கே இந்த இடைப்பட்ட காலத்தில் சுவாதியினுடைய சடலமும் அங்கே ஆற்றிலே மிதந்து வருகிறது. 2 முகமும் கடுமையாக எரிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொடூரமான கொலையை நிகழ்த்தியவர்கள் சுவாதியினுடைய அப்பா, அவருடைய 2 அதேபோல் அவருடைய உறவினர்கள், இவர்களெல்லாம் சேர்ந்து இந்த கொலையை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இந்த கொலையாளிகளை இந்த பிரேதங்கள் வெளிவந்த பிறகுதான் கொலையாளிகள் இவர்கள்தான் என்று அடையாளம் காணப்பட்டு அவர்களிடம் வாக்குமூலமும் பெறப்பட்டு இப்போது அந்த கொலையாளிகளில் 3 இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொலை நடந்த பிறகு அந்த சூடுகொண்டபள்ளி கிராமத்தை பொறுத்தவரை மிக ஒரு சிறிய கிராமம், ஒரு 10 தலித்துகளை கொண்ட ஆதி திராவிடர் என்கிற சமூக பிரிவை கொண்ட அந்த 10 குடும்பங்கள் அங்கே இருக்கிறது. வன்னியர் என்கிற சமூக பிரிவை சார்ந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பகுதியில் வரக்கூடிய அவர்கள் அந்த கிராமத்திலே கொஞ்சம் பெரும்பான்மையராக இருக்கிறார்கள். இதில் சுவாதியினுடைய சாதி மறுப்பு திருமணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இந்த கொலை நடந்திருக்கிறது. ஆனால் சுவாதியினுடைய பெற்றோர்களே சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள் என்பதும் கூட செய்தியாக இருக்கிறது. சுவாதியினுடைய தகப்பனார் சீனிவாசன் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் என்பதும், சுவாதியினுடைய தாயார் சின்னம்மாள் அவர்கள் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர் என்பதையும் நம்மால் அறிய முடிகிறது. பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்குள்ளே அவர்கள் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்கிற போது அது கொலையாக மாறுவதில்லை, அது மிரட்டலாக அல்லது குழந்தை பிறந்தவுடன் சமாதானம் செய்து கொள்கிற ஒரு சமூக சூழலையும், தலித்துகளோடு மன உறவு புரிகிற போது தலித்துகள் மீது உள்ள ஒவ்வாவையின் காரணமாக, வெறுப்பின் காரணமாக
அது கொலையாக மட்டுமல்லாமல் கொடூர கொலையாக மாறுவதையும் தமிழகத்தில் நாம் இளவரசன், கோகுல்ராஜ், சங்கர் என்று பல கொலைகளை நாம் பார்த்திருக்கிறோம். எனவேதான் இந்த கொலை நடந்தவுடன் அங்கே சமூக அக்கறை உள்ள பல அமைப்புகள் நாங்கள் சூடு கொண்ட பள்ளியில் கூடினோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள், நீலம் பண்பாட்டு மையத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் பிரபல இயக்குனர் ரஞ்சித் அவர்கள், பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள், அதேபோல் சங்கர் கல்வி அறக்கட்டளையினுடைய அமைப்பாளர் கௌசல்யா, இப்படி ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் சுகந்தி, தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பில் நான் உள்ளிட்ட பல நூற்றுக்கணக்கான தோழர்கள் அந்த கிராமத்தில் திரண்டோம். எங்களுடைய விருப்பமாக விளைவாக நாங்கள் அப்போது நினைத்தது, ஒவ்வொரு சாதி ஆணவ படுகொலை நடைபெறுகிற போதும் அரசியல் சட்டப்படி அல்லது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டப்படி நிவாரணம் கொடுப்பதோடு அரசாங்கத்தினுடைய கடமை முடிந்து விடுகிறது. எனவே இது ஆணவ படுகொலை என்று அரசு அறிவிக்கிற வரை போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தோம். அந்த முடிவின் அடிப்படையில் சுமார் 500 மேற்பட்டோர், அனைத்து அமைப்புகளையும் சார்ந்தவர்கள், குறிப்பாக ஒசூரில் இருக்கக்கூடிய ஜெய்பீம் பேரவை என்கிற நூற்றுக்கணக்கான இளைஞர்களை கொண்ட ஒரு அமைப்பு உள்ளிட்ட 500 கோட்டாட்சியர் அலுவலகத்திலே திரண்டு, தமிழக அரசாங்கம் இந்த படுகொலையை சாதியானவ படுகொலை என்று அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்தோம். இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைத்ததற்கு காரணம், தமிழகத்தில் இதுவரை ஒரு சாதியானவ படுகொலை கூட நடைபெறவில்லை என்று நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் O.Panneerselvam அவர்கள் தொடர்ந்து கூறி வருகிற காரணத்தினால் இதை ஆணவ படுகொலை என்று அரசு ஏற்க வேண்டும் என்ற போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்தோம். காலை சுமார் 12 அளவிலே கோட்டாட்சியர் அலுவலகத்தை நாங்கள் முற்றுகையிடுக துவங்கிய எங்களுடைய போராட்டம் இரவு 7 அளவிலே நிறைவடைந்தது. அத்தனை மணி வரை போராடிய பிறகுதான் கோட்டாட்சியர் அவர்கள் இது சாதியானவ படுகொலை என்கிற ஒரு ஆவணத்தை உருவாக்கி நம்முடைய கைகளிலே கொடுத்தார். இது தமிழ்நாட்டில் அரசாங்கம் சாதியானவ படுகொலை என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு முதல் படுகொலையாக இதை நாம் பார்க்கிறோம். இந்த அடிப்படையிலே விசாரணை நடைபெறும் என்று நம்மிடம் கோட்டாட்சி அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். இது இந்த போராட்டத்தில் கிடைத்த ஒரு முதல் கட்ட நகர்வாக நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த வழக்கில் நாம் தலையிட்டு வருகிறோம். இப்போது கூட இந்த வழக்கினுடைய அடுத்த கட்டம் என்று நாம் பார்க்கிற போது, இதற்கெதிராக தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் இயக்கங்களும் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைத்தோம். நம்முடைய கோரிக்கை ஏற்கப்பட்டு பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்த கொடூரமான நந்தி சுவாதியினுடைய படுகொலையை அவர்கள் விமர்சித்திருக்கிறார்கள், கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி ஒரு பொது சமூகத்திலே இது கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு கொலையாக மாற வேண்டியது மிக அவசியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இரண்டாவது, SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் 60 குற்றப்பத்திரிகையை தயார் செய்வதும், 120 அவர்கள் நீதிமன்ற விசாரணையை நடவடிக்கையை முழுவதுமாக முடித்து குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுப்பதும் மிக முக்கியமான இந்த அடுத்த கட்ட ஒரு தேவையாக இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இவ்வாறு நடைபெறுகிற எந்த கொலைகளிலும் குற்றவாளிகள் பிணையில் வெளியே வருவதற்கு முன்பாக குற்றப்பத்திரிகையை தயார் செய்து நீதிமன்ற நடவடிக்கையை முடித்து கடுமையான தண்டனையை உறுதிப்படுத்துவதில் தமிழக அரசாங்கமும் காவல்துறையும் ஏறக்குறைய தோல்வியை சந்தித்திருக்கிறது என்று நாம் குறிப்பிடலாம். ஆகவே இந்த வழக்கில் 60 அவர்கள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து 120 நீதிமன்ற விசாரணையை முடிப்பதற்கான முழுமையான பொறுப்பை, முழுமையான வலியுறுத்தலை செய்ய வேண்டும் என்று நாம் முடிவெடுத்து அதற்கான தீவிரமான ஒரு முன்னெடுப்பை நாம் இந்த 2-3 தினங்களிலே மேற்கொண்டிருக்கிறோம். இப்போது கூட இந்த வழக்கினுடைய IO இருக்கிற, விசாரணை அதிகாரியாக இருக்கிற மாண்டியாவைச் சேர்ந்த காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சைலேந்தர் அவர்களிடம் தொடர்பு கொண்டு இந்த வழக்கினுடைய தன்மை குறித்து விசாரிக்கிற போது, இதுவரை இந்த நந்தி தாழ்த்தப்பட்டவர் என்பதற்கான ஆவணம் தனக்கு கிடைக்கவில்லை என்பதை அவர் குறிப்பிட்டார். நான் தமிழக அரசாங்கத்தை மிகுந்த வருத்தத்தோடு சுட்டிக்காட்ட விரும்புவது, கொலை நடந்து இத்தனை நாட்கள் கழித்தும் கூட
மிக சாதாரணமான ஒரு வட்டாட்சியர் வழங்கக்கூடிய ஒரு ஆவணத்தை கூட இதுவரை ஒரு வழங்காமல் இருப்பது அந்த கொலையை SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் விசாரிப்பதிலேயே அது தடை செய்கிறது. 60 நாட்களில் 6 தினங்கள் முடிந்துவிட்டது. எனவே இது போன்ற ஒரு அலட்சியமான நடவடிக்கையின் காரணமாகத்தான் இது வழக்குகள் தாமதமடைவதும் குற்றவாளிகள் அதனால் ஊக்கமடைவதையும் நாம் பார்க்கிறோம். எனவே தீண்டாமை ஒழிப்பு முன்னணியை பொறுத்தவரை இந்த வழக்கில் அரசு தரப்பு காவலர்களும் அரசு தரப்பு அதிகாரிகளும் எந்த அளவிற்கு ஆவணங்களை தயார் செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோமோ அதே வேகத்தோடு நாங்கள் இந்த ஆவணங்களை தயார் செய்வதற்கான இந்த வழக்கை விரைவாக நடந்து முடிப்பதற்கான பணியை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். இதுபோன்ற முயற்சிகளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை அமைப்புகளும் ஜனநாயக இயக்கங்களும் தங்களுடைய ஆதரவுகளை வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன்.